ஹலோ இருவன் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பெஸ்ட்டான ஏசி வாங்குறதுன்றது பார்க்கலாம் நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம்னா கேமரா டிஸ்பிளே பேட்டரிலாம் பார்த்து வாங்குவோம் எப்போ ஃபஸ்ட் டைமே ஏசி வாங்கும்போது எந்த ஸ்பேக்கெல்லாம் கவனிச்சு வாங்குறதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஏசியை எந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கறதா சூஸ் பண்ணிக்கணும் அந்த ரூமுடைய சைஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூம் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரூம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லார்ஜ் சைஸ் ரூமா இருந்தால் அதாவது ஒன் ஃபிஃப்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் டூ டென் ஏசி வேணால் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன பண்ணலாம் த்ரீ ஸ்டார் ஏசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஏசியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்டாவாக இருக்கும் த்ரீ ஸ்டார் ஏசி அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் ஆனுவல் பவர் கன்ஸ்ட்ரப்ஷன் வைஸ் ரெண்டுமே மாறும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட ஓட பார்க்கலாம் எல்ஜி ஏசி லான்ச் பண்ணாங்க எல்ஜி ஒன் டென்ல த்ரீ ஸ்டார் லான்ச் பண்ணாங்க சேம் டைம் ஒன் டென்ல ஃபைவ் ஸ்டார் வந்து லான்ச் பண்ணாங்க எல்ஜியோட ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி பர் இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 642 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ LG வந்து 5 அதே எஜி ஒன் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசி பயிற்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் யூனிட் வந்து கன்சிப்போம் இது ரெண்டுக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க பர் ஒரு வருஷத்துக்கு ஒன் டுவெண்டி ஒன் யூனிட்ஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் இது ரெண்டு எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பெஸ்ட்டான ஏசி தாங்க நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணீங்கன்னா ஆனுவல் பவர் கன்சப்ஷன் வைஸ் ஒன் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தாவும் ஃபைவ் ஸ்டார் ஏசியில் இதுவே நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வாங்கும்போது ஒன் டுவெண்டி யூனிட்ஸ் நெக்ஸ்ட் இன்வெட்டர் ஏசியா நான் இன்வெர்டர் ஏசியா இந்த வார்த்தையக்கிட்ட நிறைய பேர் கன்ஃபியூஸ் வராங்க நான் இன்வெர்டர் ஏசி அந்த நான் இன்வெர்டர் வார்த்தையை நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே இன்வெர்டர் ஏசி தான் நான் இன்வெர்டர் எல்லாமே பழைய மாடல் அதை பற்றி வரி பண்ணிக்காதுங்க எப்படி ஏசினால் என்ன பார்த்தா லோ பவர் கன்செய் பண்ணுவோம் அது எப்படி லோ பவர் கன்செய் பண்ண பார்த்தா நம்ம ரூம் வந்து கூலிங் ஆச்சுன்னா அந்த இவெட்டர் வந்து ஆஃப் ஆகிடும் மறுபடியும் அந்த நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்போ கம்மியாகதோ அப்போ அந்த இன்வெர்ட்டர் வந்து ஆனாவும் அப்போ ஏசி வந்து ஆகும் இதாங்க ஸ்மால் கான்செப்ட் தான் இன்வர்டர் தான் பெஸ்ட் அடுத்து காப்பர் கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அதர் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கனது பார்க்கலாம் எதனால் காப்பர் கண்டென்சர் மெட்டீரியல் வந்து வாங்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுதான் லோ பவர் கன்சிப்போம் காப்பருடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தண்ணி பட்டா தூருப்பிடிக்காது காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறதுனால ஏசியோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் ரூமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் நெக்ஸ்ட் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி பார்த்துவங்க ஏன்னா ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம ஃபில்டரை ஃப்ரீக்குவெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டாக ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடும் இப்போ வர எல்லா ஏசிலேயும் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் ஏசி வாங்கும்போது அந்த ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து இருக்கா கேட்டு வாங்க ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஷேஷன் அதிகமாக இருக்கும் பவர் ஃப்ளக்ஸேஷன் கம்மியாக இருக்கும் கரண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க பிராண்ட் சைட்லருந்து பில்டாவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்திருந்தானா நம்ம ஏரியாவில் பவர் ஃப்ளக்ஸேஷன் எப்படி இருந்தாலும் சரி ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் என்ன தான் இடிமீன்னு வச்சாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எதுவுமே ஆகாது இந்த ஏசிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி எல்லா பிரான்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வண்டி கொடுப்பாங்க கம்ப்ரஸருக்கு டென் இயர் கொடுப்பாங்க சில இயர் பாத்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க நீங்க வாங்கும்போது போது ஒன் இயர் வண்டி இருக்கணும் கம்ப்ரஸருக்கு டென் இயர் வார்டி இருக்கணும் பிசிபிக்கு ஃபைவ் இயர் வண்டி இருக்கணும் பிசிபி வாரண்டி பாத்தீங்கன்னா எல்லா தர தரமாட்டாங்க ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் தான் தருவாங்க இதனால் பிசிபிக்கு வாரண்டி வேணும் பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஏசி எந்த பிரைஸ்க்கு வாங்குறோமோ அந்த பிரைஸில் இருந்து டுவெண்டி பெர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் செலவாகும் அதனால் தான் பிசிபிக்கு வாரண்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரைஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம ஏசி கம்மியான விலைக்கு வாங்குறோமா அதிகமான விலைக்கு வாங்குறோமான்றது கிடையாதுங்க நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த ஏசி வேல்யூவா ஒர்த்தான்றதை பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நம்ம ஓவரலால் என்ன டேர்ஸ்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம் இன்வெட்டர் ஏசி ஹண்ட்ரட் பெர்சன்ட்ஜ் காப்பர் கண்டிஷர் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வாரண்டி டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா டேம்ஸ்லேயும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஏசி வாங்கணும்னா நீங்கள் இந்த ஹிட்டாச்சி ஏசி வாங்கலாம் ஏன்னா ஹிட்டாச்சி வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா கம்ப்ளீட் இன்டோர் யூனிட் கம்ப்ளீட் அவுட் யூனிட் பிசிபி எல்லாமே கவர் ஆகும் இது இல்லாமல் கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க மற்ற பிராண்ட்ஸ்லாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி தான் தராங்க இவங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்ததுனால இப்போ இவங்க லீடிங்ல இருக்காங்க செகண்ட் பிளஸ்ல எல்ஜி தேர்ட் பிளேஸ் ப்ளூ ஸ்டார் எல்ஜி அண்ட் ப்ளூ ஸ்டார் இந்த ரெண்டு பிராண்டை வாரண்ட்டி வைஸ் சேமாக தான் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரெஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இப்போ இந்த மூணு ப்ராண்டில் யார் பெஸ்ட்டுன்னா ஹிட்டாச்சி ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் எல்ஜி தேர்ட் ப்ளூ ஸ்டார் இந்த மூணு பிராண்டுமே இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க நம்பிக்கையான பிராண்ட் என்றதுனால இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டனில் இருக்குது இந்த எல்ஐஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்